அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஜூலை 2024 அகவிலைப்படி அறிவிப்பு இன்னும் வெளிவிடாமல் அதற்கான தாமதம் ஏற்பட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்பு எப்போது வரும், 4 மாத நிலுவைத் தொகையுடன் சேர்த்து கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் நீண்ட நாட்களாக அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் அதிகரிப்புக்காக வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ டிஏ உயர்வுக்கான பரிசு அவர்களுக்கு தீபாவளிக்கு முன்பு கிடைக்கும் என கூறப்பட்டிருந்தது. ஸோ தீபாவளிக்கு முன்னதாக அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரண அதிகரிப்பை அரசு வந்து அறிவிக்கலாம் என வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு டிஏ உயர்வுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா, மத்திய அரசு அக்டோபர் 18 அறிவித்ததாக கூறப்படுகிறது. ஸோ மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு டிஏ உயர்வுடனான இந்த கவுண்டவுன் தற்போது தொடங்கி இருக்கிறதாகவும் வந்து அரசியல் வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அகவிலைப்படி தொழிலாளர் அமைச்சகத்தால் வெளியிடப்படும் ஏஐசிபியின் குறியீட்டு எண்களின் அடிப்படையில் நிர்ணயிக்கின்றது. ஆண்டுக்கு 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் டிஏ மற்றும் டிஆர் திருத்தங்கள் வந்து செய்யப்படுகின்றன. கடந்த ஆண்டின் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான ஏஐசிபியின் குறியீடு பிரகாரம் ஜனவரி மாத அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணமும் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான ஏஐசிபியின் குறியீடுகளோட அடிப்படையில் ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணமும் வந்து தீர்மானிக்கப்படுகிறது. ஜனவரி 2024 மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களோட அகவிலைப்படி நிவாரணமும் 4% வந்து அதிகரிக்கப்பட்டது. இதன் காரணமாக 50% தற்போது அகவிலைப்படி வந்து இருக்குது. இதற்கான அறிவிப்பு வந்து 2024 மார்ச்சில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ 2024 ஜனவரி முதல் ஜூன் வரையிலான ஏஐசிபியின் குறியீடு எண்கள் வந்து 3-4% வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்படி 3% வந்து அதிகரிக்கும் பட்சத்தில் அகவிலைப்படி 53% அதிகரிக்கும். ஸோ இந்த ஜூலை முதலான இந்த டிஏ அரியர் தொகை, அதாவது நிலுவைத் தொகையும் ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் வந்து கிடைக்கும் என குறிப்பிடத்தக்கது. ஸோ இது அக்டோபர் 18 அப்படிங்கிற வாக்கில் வந்து அறிவிக்கும் பட்சத்தில், இப்போ வந்து ஜூலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் என ஒரு 3-4 வரையான நிலுவைத் தொகையும் சேர்த்து நவம்பர் மாத முதல் தேதியில் வந்து ஊழியர்களுக்கு வழங்கப்படும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் சம்பளம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உண்டாக்கும். இது ஊழியர்களுக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்கும். ஏன்னா தீபாவளியை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வர்றது ஊழியர்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி தரும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் வந்து தெரிவிப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும்